வெல்கம் டு அவர் சிஸ்டர்ஸ் கார்டன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க சில கொடிச்செடிகளும் உங்களுக்கு காட்டுறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேமிங் க்ளோரி பவர் வைன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் தாங்க, ரொம்ப டார்க்காக நல்லா அழகாக பூக்குது. இது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மாடி தோட்டத்தில் தாங்க வச்சுருந்தோம். அது சீக்கிரமாக ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு, நல்லா பெருசாகவே வளர்ந்துச்சு. சரி, இடம் பத்தாது அப்படின்றனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இது ஒரு வருஷத்துலேயே நல்லா செடி நல்லா வளர்ந்துச்சுங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக வளர்ந்துருச்சு. நிறையவே பூ பூத்துருக்குங்க. பக்கத்தில் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு செடி வச்சுருக்கோம், காகித பூ மாதிரியே தாங்க இருக்கும் அந்த செடி. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அது பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப அந்த செடிக்கு வெயில் படலைங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக பூத்துருக்கா என்ன தெரியல. அதனால தான் கொஞ்சம் அந்த செடியுமே கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்துக்கு உங்களுக்கு அந்த செடி காட்டுறேங்க. இதுதான் அந்த செடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான செடிங்க. இதுவும் இந்த செடி பேர் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தாங்க, ரொம்ப ஈஸியாக வளரும் இந்த செடி. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடியாகவும் நீங்கள் ஃபென்ஸில் போட்டும் வளர்க்கலாம். அப்படி இல்லை அப்படி நீங்கள் ஷ்ரப்பாக வளர்க்கணும், மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே பூ பூத்துருக்கு, நாங்கள் நிறைய கட் பண்ணிட்டோம். பக்கத்தில் அந்த செடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த செடிக்கு வந்து ரொம்ப நிழல் கூட, அது மேலே வந்து இந்த மழை டைமில் சாஞ்சிருச்சுங்க. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் நாங்கள் வந்து கட் பண்ணி விட்டோம். அதனால் கொஞ்சம் கிளைங்களாக இல்லை, நிறைய பிரான்ச்சஸ்லாம் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது நிறைய பூக்குங்க, ரொம்ப அழகான செடி. ஈஸியாக வளர்க்கலாம், நீங்கள் கட் பண்ணியோ நீங்கள் ஷப்பாக வளர்க்கணும் அப்படி நினச்சிங்கன்னா கட் பண்ணியோ நீங்கள் வளர்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பூ பூத்துருக்குங்க, அது ஸ்டெம்ஸு ஃபுல்லாகவே பூதாங்க. நிறைய பூத்து கொட்டிடுச்சு, நான் வீடியோ எடுக்கல அந்த டைமில். நிறைய பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலராக இருக்குது, அப்புறம் ஆரேஞ்ச் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோவாக எடுதுங்க. நீங்களும் இந்த செடியை வந்து நீங்கள் மாடியில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஹம்மிங் பேர்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க அந்த செடி. நெக்ஸ்ட்டு இன்னொரு செடி உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த செடி தாங்க நான் சொன்னது, ரொம்ப அழகான செடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச செடியும் கொடுங்க. இது வந்து அலமெண்டா டபுள் எல்லோ, அலமெண்டாலே டபுளாக பூக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரோஸ் எப்படி நல்லா கொஞ்சம் பெருசாக அழகாக பூக்குமோ அதே மாதிரிங்க, ஆக்சுவலி கொஞ்சம் ரோஸ் மாதிரியே தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய பூத்துருந்தது, இப்போ கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன் நான். இந்த மழை டைமில் நிறைய வந்து செடி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருச்சுங்க, அதனால் சரி எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி விடுவோன்ட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எவ்வளோ ஒரு டார்க் எல்லோ, பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான செடி. இது ஈஸியாக வளர்க்கலாங்க, ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய செடி இது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாடியில் வச்சு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.